எங்களுக்கு தெரியும், ரஜபுடைய மாதம் வந்தா முழு கிழக்கு மாகாணத்தில எல்லாம் புகாரி வாசிப்பார். நிந்தூர் பள்ளியிலையும் புகாரி வாசிப்பார். வாழைச்சேனிலிருந்து காத்தாங்குடி அப்படியே பார்த்துட்டு வாங்க, கல்முனையில சாய்ந்த மருதில நிந்தூர்ல அப்படியே அக்கரப்பத்தில வேறுவலையில முழு ஸ்ரீலங்கால எங்க எங்காலையெல்லாம் இஸ்லாம் புகுந்ததோ புகாரி வாசிப்பார். இஸ்லாம் புகுந்த இடங்கள், உதாரணமா வேறுவலையில இஸ்லாம் வந்தது எதால? மிஸ்ரால. காத்தாங்குடிக்கு இஸ்லாம் வந்தது எதால? யமனால. அக்கரப்பத்துக்கு இஸ்லாம் வந்தது எதால? ஆப்கானிஸ்தானால. இந்த புகாரி ஏன் ரஜபுல வாசிக்கிறார்? முகீரா, இவர் தான் இஸ்லாத்துக்கு வந்தவர். முகீராவுடைய மகன் தான் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மகன் தான் இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய மகன் தான் இந்த முஹம்மத் என்ற புகாரி. இவர் பிறந்தது சமர்கந்தில். எங்க பிறந்தாரு? சமர்கந்த். ஏண்டா நாங்களும் புகாரி வாசிக்கிறோம், ஏன் இப்படி புகாரி வாசிக்கிறாங்க, எப்படி இந்த புகாரி இவ்வளவு பிரபல்யம் அடைந்தது? சமர்கந்தில் பிறந்தார் இமாம் புகாரி. ஹிஜ்ரி 194 ஷவ்வால் மாதம் பிறை 13 ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பிறகு பிறந்தார். ஜூலை மாதம் 21 திகதி. இவர் பிறக்கும் பொழுது கண் பார்வை இழந்துதான் பிறந்தார். கண் பார்வை இல்லை. இமாம் புகாருடைய உம்மா எப்பையும் தான் நல்லா விளங்கணும், முஸ்லிம் ஊர்கள்ல உம்மாமார் பெரும் இபாதத்தாளிகளாக இருப்பார். பழைய உம்மாமார பார், முசல்லாலே தான் இருப்பார். புதிய உம்மாமார் அல்ல, பழைய உம்மாமாருடைய காலம் கழியும் முசல்லாக்கள் தான். இமாம் புகாரியுடைய உம்மா முசல்லாவில் அழுது 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 அல்லாஹ் என்ற மகனுக்கு கண் பார்வையை குடுண்டு கெஞ்சிறார். அல்லாஹ் இமாம் புகாரியுடைய உம்மாவுடைய துவாவை கபூல் செஞ்சிட்டார். ஒரு நாள் இமாம் புகாரியுடைய உம்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல காண்றா. யார கனவுல காண்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல கண்டதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து சொன்னாங்க, உன்னோட பிள்ளைக்கு பார்வை வந்துடும். காலையில எழும்பி பார்க்கிறாங்க, புள்ளோட பார்வை வந்துச்சு, புள்ளோட பார்வை கிடைச்சிச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க? மகனை இந்த இல்முக்காக வக்ஃப் செஞ்சாங்க. இல்முக்காக என்ன செஞ்சாங்க? ஹதீஸுக்காக. ஏண்டா புள்ளைய ஒன்றுக்கு விடணும். அப்படி இப்ப ஹிஜ்ரி 194 பிறந்தவர் 210 14 வயசுல ஆரம்பித்தார் இந்த மார்க்கத்தை தேர்றதுக்கு. வெண்டைக்கு உங்களுக்கு தெரியும், மதரசால கொண்டு போய் பிள்ளைய போட்டுருவாங்க ஓதுறதுக்கு. அன்றைக்கு அப்படி இல்லை. இமாம் புகாரிய அனுப்புறாங்க, ஊர் ஊரா அனுப்புறாங்க. இமாம் புகாரி சமர்கந்திலிருந்து ஹுராசானுக்கு வந்தார், படிச்சார். ஹுராசான் இருந்து ஈராக்குக்கு வந்தார், அங்க படிச்சார். ஈராக்கிலிருந்து மிஸ்ருக்கு வந்தார், அங்க ஓதினார். மிஸ்ருலிருந்து ஷாம், உலக நாட்டு உலமாக்களை எல்லாம் சேர்றார். 16 வயசுல ஹஜ்ஜிக்கு போறார் இமாம் புகாரி. சந்திர வெளிச்சத்தில் ரசூலுல்லாஹுடைய கபரடியே இருந்து முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதினார். தாரீஹுல் கபீர் அந்த கிதாபுடைய பேர். எத்தனை ஒளி? 10 ஒளி. வயசத்தின 18 வயசு இந்த கிதாப் எழுதுறார். எழுதினதுக்கு பிறகு திரும்ப என்ன செஞ்சார்? பல்க் என்ற நாட்டுக்கு போறார் படிக்க, ஹதீஸ். பல்க் பல்க முடிச்சிட்டு மருவுக்கு வந்தார். மருவ முடிச்சிட்டு ஈரான் நைசாபூருக்கு வந்தார். நைசாபூரை முடிச்சிட்டு ரை, ரைய முடிச்சிட்டு தான் ஈராக் பக்தாதுக்கு வந்தார். பக்தாதுல படிச்சுட்டு அப்படியே வந்தார் தமஸ்கஸ், திமிஷ்கு வந்தார். திமிஷ்க முடிச்சிட்டு அப்படியே போனார் பலஸ்தீன், அஸ்கலான். எப்படி பிரயாணம்? 1008 உஸ்தாதுமார்களிடம் படித்தார். எத்தனை உஸ்தாதுமார்களிடம்? 1008 உஸ்தாதுமார்கள்ட்ட படித்தார். மிக வெக்கமுடையவர், மிக வீரமுடையவர். சொல்லுவாராம், நான் யார பத்தியும் பலாய் பேசினது இல்லை. எவ்வளவு பெரிய சிறப்பம்சம்! இவரை பத்தி குறை, அவரை பத்தி யாருடைய சொல்லுவாராம்,
நான் கியாமத்துடைய நாளையில அல்லாவை சந்திக்க விரும்புறேன், அல்லாஹ் எனக்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படாது, இவரை பத்தி நீ பேசினாயே, ஒத்தரை பத்தியும் பேச மாட்டார். அவரோட படிச்ச இமாம்கள் சொல்றாங்க, இரவையில எழும்புவாராம், தூங்கினா 15-க்கும் 20 தடவைக்கு மத்தியில் எழும்புவார், எழும்பி விளக்க கொளுத்தி மொழுதிரிய கொளுத்தி எழுதுவாராம் ஹதீஸ். எழுந்து தூக்கம் போறல்ல அவர் இமாம் புகாரி, ஏனண்டா அதிகமாக அவர் சாப்பிடுறதில்லை. இமாம் புகாரி அதிகமாக சாப்பிடாததால் அதிகமாக அவருக்கு தூக்கம் போறது இல்லை. இமாம் புகாரி இன்னொரு கிதாப் ஒன்று, கிதாபுல் இஃதிஸாம், ஒரு ராவையில் எழுதி முடிச்சார். எத்தனை ராவையில? இன்றைக்கு வாசிக்க ஆற்றல் இல்லை அந்த கிதாப் எல்லாம், ஆனால் ஒரு இரவையில் ஒரு கிதாப் எழுதி முடித்த இமாம் இமாம் புகாரி ஒரு ராவையில் எழுதினார். இமாம் புகாரியுடைய முக்கியமான ஒரு மாணவர் தான் ஃபிரப்ரி. யாரு யாரு? ஃபிரப்ரியால தான் ஹதீஸ் எங்களுக்கு வந்தது. இந்த ஊர்ல ரப்பானியா நடக்குது, புகாரி பூர்த்தியா ஓதி கொடுப்போம். ஃபிரப்ரியுடைய சனது தான் அது. ஃபிரப்ரிய வச்சு புகாரிய படிச்சு கொடுக்கிறார் இமாம் புகாரி. என்னடா புகாரி படிச்சு கொடுக்கிறதா இருந்தா அது ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் செலவழிக்கும். இந்த 1 மணித்தியாலம் 45 நிமிஷம் எல்லாம் புகாரிக்கு போவார். இப்ப ஃபிரப்ரிக்கு டயர்ட் ஆயிடுச்சு, என்னடா இப்படி படிச்சு தரார். இமாம் புகாரி சொன்னாங்களாம், ஃபிரப்ரி பார்த்து, ஃபிரப்ரி கொஞ்சம் பாரு, சந்தோஷம் மாறி, ஏனண்டா கிரவுண்ட்ல விளையாடுறவன் விளையாடிட்டு இருக்கிறான், கிரவுண்ட்ல விளையாடுறவன் விளையாடிட்டு இருக்கிறான், வேற வேற தொல்லைகள் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், வியாபாரி வியாபாரத்தில் இருக்கிறான், ஆனா நீயும் நானும் ரசூலுல்லாவுடையும் சஹாபாக்களுடையும் இருக்கிறோம். எப்படி சொல்லி கொடுத்தாராம்? விளையாடுறவன் விளையாடுறான் மைதானத்தில், தொழிலாளி தொழில் இருக்கிறான், ஆனா நீயும் நானும் யாரோட இருக்கிறோம்? ரசூலுல்லாவுடையும். அதால நீ ஆறுதல் அடை, படுற கஷ்டம் இன்ஷா அல்லாஹ் பிரயோஜனம் அடை. அப்படி படிச்சு கொடுத்தவங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். இந்த புகாரிய அவர் எழுதுறதுக்கு இவ்வளவெல்லாம் படிச்சுட்டு என்ன செய்யறார் இமாம் புகாரி? கிட்டத்தட்ட புகாரிய பாடமாக்க முந்தி சொல்றார், எனக்கு 600,000 ஹதீஸ் பாடம். எத்தனை லட்சம் ஹதீஸ் பாடம்? 600,000 ஹதீஸ் பாடம் எனக்கு. இதுல சஹீஹான ஹதீஸ் 100,000 ஹதீஸ நான் பாடமாக்கினேன், சஹீஹ் இல்லாத ஹதீஸ் 200,000 ஹதீஸ நான் பாடமாக்கினேன். 200,000 ஹதீஸ பாடமாக்கி இப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த புகாரி எழுதுறதுக்காக தேர்ந்தெடுத்த இடம் மதீனத்துல் முனவ்வரா. எங்க தேர்ந்தெடுத்தார்? மதீனத்துல் முனவ்வரா. நீங்க மதீனாக்கு போய் பாருங்க, மஸ்ஜிதுல் புகாரி என்ற ஒரு பள்ளி வாசல் இருக்குது மதீனால. மஸ்ஜிதுல் புகாரி என்ற ஒரு பள்ளி வாசல் மதீனால இருக்குது. மதீனாவில இருந்து ஒவ்வொரு ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸை கேவலப்படுத்த முடியாது. அதுக்கு அவர் சொன்னார், அப்படின்டா உங்களுக்கு புகாரிய படிச்சு கொடுக்கவே இல்லாது. இமாம் புகாரி முஜாபு தாவா, கையை தூக்கினா துவா கபூலாயிரும். புகாரியுடைய துவா கேட்டாங்க இமாம் புகாரி. அவருக்கு எதிராக அவர் ஆட்சியிலிருந்து பிடுங்கப்பட்டு ஜெயிலுக்கு போனார் அந்த மனிதர். இப்படியே வாழ்ந்த இமாம் புகாரி. இன்றும் அந்த இடம் இருக்குது. இமாம் புகாரியுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. புகாரிக்கு ஆம்பளை பிள்ளைகள் யாரும் அடக்கினதோடு உள்ள ஆச்சரியம் என்ன தெரியுமா? இமாம் புகாரியுடைய கபர்லிருந்து கஸ்தூரி வாடை வர ஆரம்பித்தது. இமாம் புகாரியுடைய கபர்லிருந்து கஸ்தூரி வாடை வர ஆரம்பித்து. அல்லாஹ் இவ்வளவு காலம் புகாரி மௌத்தாகி 256 என்றா, இந்த ஹிஜ்ரி 1400 ஆண்டுகள் நாங்களும் இந்த ஊர்ல புகாரி ஓதுறோம், சாய்ந்தமரத்துல புகாரி, அக்கரப்பத்தில புகாரி, காத்தாங்குடி